வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புக் ரிவ்யூ. இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் மசானோபு ஃபுகுஓகா எழுதிய காதல விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. காமெடி எல்லாம் பண்ணல நண்பர்களே, உண்மையிலே அவர் பேரு அதான் மசானோபு ஃபுகுஓகா எழுதிய ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அந்த புத்தகத்துடைய தமிழ் பதிப்பான ஒற்றை வைக்கோல் புரட்சியை பத்தி பார்க்க போறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம இயற்கை வேளாண்மையுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் அது செய்யாததால வந்த விளைவுகளை பத்தியும் ஒரு ஜப்பான் விவசாயி பேசினதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டியர் வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ரெட் கலர்ல தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. படிப்பது பரவசம், கேட்பது அதை விட. இது உங்கள் சேனல் ஸ்மைல் ப்ளீஸ். மசானோபு ஃபுகுஓகா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி. இவரை பொறுத்த வரைக்கும் இயற்கை வேளாண்மை அப்படின்னா பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாததோ வேதியியல் உரத்தை பயன்படுத்தாததோ மட்டும் இல்ல, நிலத்தை உழக்கூடம் கூடாதான், அப்படியே இயற்கை போக்கிலே விட்டு வேளாண்மை பண்றது. இவரு ஆரம்ப காலத்துல யொக்கோஹாமா பல்கலைக்கழகத்துல தாவர நோயியல் ஆய்வாளரா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அதாவது லேப் டெஸ்டிங், தாவரத்தை என்னென்ன பூச்சி தாக்குது, அதனால என்னென்ன நோய் வருது, இது சம்பந்தமா ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வாழ்க்கையே ஒண்ணும் இல்லப்பா, பேசாம இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஜாலியா விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இத அந்த யொக்கோஹாமா பல்கலைக்கழகத்துல சொன்னே மசானோபுன்ற அந்த இளைஞருக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வச்சாங்களாம். ஏற்கனவே யாராவது நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போறான், முட்டாளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இவரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டில வாழ்க்கைக்கு அந்த பக்கம் இருக்கிற இறப்பை நீங்க தவிர்க்கணும்னா இந்த பக்கம் இருக்கிற வாழ்க்கையையும் நீங்க மறக்கணும் அப்படின்னு பேசினதும், ஐயோ நேத்து வரைக்கும் கூட நல்லா இருந்தாரு இப்ப மனுஷன், என்ன காத்து கருப்பு அடிச்சதோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவருடைய ஃப்ரெண்டு ஒரு படி மேல போய் சரி சரி ரெஸ்டடுன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊரான சிக்கோகு தீவுக்கு போயிட்டு அவங்க அப்பா ஏற்கனவே வச்சிருந்த நிலத்துல விவசாயம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவருடைய அப்பா சந்தோஷமா இதுக்கு ஒத்துக்கிட்டாராம். சரி இயற்கை வேளாண்மை தானே, அதை இயற்கை போக்கிலே விட்டுடுவோம் அப்படின்னு இவர் விட்டோன்னே கொஞ்ச நாள்லயே அவங்க நிலத்துல இருந்த ஆரஞ்சு மரம் எல்லாம் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி ஒன்னோட ஒண்ணு முறுக்கிக்கிட்டு எல்லாமே நாசமா போச்சான். உடனே அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நீ எங்கேயாவது போய் வேலை செய்ய அப்படின்னு மசானோபு நமக்கு விளக்கம் தராரு. அதாவது இயற்கையாவே மரம் சரியா வளரக்கூடியது, தேவையில்லாம மக்கள் தான் அதை வெட்டி விட்டு நாசப்படுத்துறாங்க. இயற்கையாவே மரம் வளரும் போது அதுக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு கிளை இருக்கும், அதனால அதுக்கு அழகா சூரிய ஒளியும் கிடைக்கும். ஆனா நம்ம எப்ப வெட்டி விடுறோமோ அப்பதான் கிளை ஒண்ணுக்கு ஒண்ணு தாறுமாறா வளரும், அதை அடிக்கடி அப்புறம் வெட்டி விட்டுக்கிட்டேதான் இருக்கணும், இல்லனா உன்னோட ஒண்ணு முறுக்கிக்கிட்டு சூரிய ஒளி கிட
மட்டும் இல்ல, இவரு இந்த மரத்தை வெட்டி விடுறத பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்தை வெட்டி விடுறது மனிதர்களுக்கு பள்ளி படிப்பு மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம். பள்ளி படிப்புன்றது மனிதன் உலகத்தோட ஒட்டி வாழறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு மத்தவங்க சொல்றதால வேணா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கலாமே தவிர, அவன் இயற்கையை ஒட்டி வாழ்ந்தாலே நிறைய கத்துக்க முடியும். இயற்கையை பிரிஞ்சு வாழ்ற மனுஷனுக்கு எப்படி பள்ளி படிப்பு அவசியமோ அந்த மாதிரி தான் வளர்ற மரத்தை வெட்டி விடுறது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இயற்கையா வளர்ற மரத்தை வெட்டி விட்டு தான் வளர வைக்கணும் அப்படின்றது குழந்தைகளுக்கு மியூசிக் கத்துக் கொடுக்கிற மாதிரி. அது எப்படின்னா, ஏற்கனவே குழந்தைகளுக்கு இசையை ரசிக்கிற உணர்வு உண்டு, ஆனா தேவையில்லாம இவங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட கத்துக் கொடுத்து காற்றோடைய கீதம், மரத்தோடைய ஓசை, வண்டோடைய ரீங்காரம் இதுல இருந்தெல்லாம் அந்நியப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் எப்பயுமே சும்மாவே இருக்கிறது இல்ல, எப்பயுமே ஏற்கனவே அவனே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டு தான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டதா பீத்திக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நல்லா இருந்த ஒரு கூரை வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது கூரை ஒழுகுனே திருப்பியும் பின்னி வச்சுட்டு, ஆஹா என்னுடைய ஒழுகுற கூரைக்கு நான் நல்ல தீர்வு கண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஏற்கனவே அந்த கூரையை பிக்கலன்னா ஏன் மழை ஒழுகுது, ஏன் இப்ப நீ தீர்வு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்ல. இவருடைய ஒரு தாரக மந்திரமே என்னன்னா, நிலத்திலிருந்து கிடைக்கிறதெல்லாம் திருப்பி நிலத்துக்கே அனுப்பிடணும், அதாவது அறுவடை செய்யப்படுகிற பயிர்களை தவிர. இவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்மைக்கு நாலு அடிப்படை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்தை உழவே கூடாது. என்னடா ஆண்டாண்டு காலமா உழுதுகிட்டு தானே இருக்காங்க, நீ என்ன உழக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது அவரு தாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு சரியான விளக்கம் கூட சொல்றாரு. நம்மளே தேவையில்லாம நிலத்தை உழுறதால மேல இருக்கிற சத்து கீழே போய் அப்படி இப்படி குளறுபடி தான் ஏற்படும். மண்புழுக்கள் வாழறது, நிலத்துல வேர் விடுறது, இல்ல சிறு விலங்குகளுடைய நடவடிக்கை, இதன் மூலமா மண் தன்னை தானே உழுது கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், பூச்சிக்கொல்லியோ இல்ல தனியா செஞ்ச தழை உரத்தையோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு. பூச்சிக்கொல்லி ஏற்கனவே உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணும் தெரியும், நல்லா சத்தாரு
இருக்கிற காய்கறிகளை கூட சத்து இல்லாம ஆக்கி வேஸ்ட் ஆக்கிடும். ஆனா விளைச்சலை மட்டும் நிறைய தரும். தழை உரம் நீங்க தனியா காசு போட்டு வாங்கணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க அறுவடை செஞ்ச பிறகு அங்க வைக்கோல் இருக்கும் இல்லையா, அந்த வைக்கோல் எல்லாம் அப்படியே நிலத்துல பரப்பி விடுங்க. அது மேல கோழி எச்சம் வாத்து எச்சம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு விடுங்க. அதுவாவே 6 மாசம் கழிச்சு மக்கி போயிட போது தழையோரமா மாறிட போகுது. 1 ஏக்கர் நிலத்துல வருஷத்துக்கு 900 பவுண்டு பார்லி வைக்கோல் கிடைக்குமா? அத வயல்ல அங்கிங்கியமா பரப்பி விட்டாலே போதுமா? காசு கொடுத்து தனியா தழை உரம் வாங்கி போடுறதை விட தானே மக்கி போற வைக்கோல் உரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. 3வது அடிப்படை, களை கொல்லி யூஸ் பண்ண கூடாது. களையை கட்டுப்படுத்தலாமே தவிர முழுசா ஒழிக்க கூடாது. இதுக்கு என்ன ஐடியா சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே பயிரிட்ட ஒரு பயிர் முத்திய நிலையில இருக்கும் போது அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி வேற ஒரு தீவன பயிரை விதைங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த பயிரை அறுவடை செஞ்சோடனே அதோடைய வைக்கோல் எல்லாம் அப்படியே வயல் ஃபுல்லா பரப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. 4வது அடிப்படை, விவசாயம் வேதி உரத்தை சாராம இருக்கணும். உண்மையிலே மண்ணை மலடாக்குறது வேதி உரம் தான். பொதுவாவே மண்ணுக்கு கரிம சத்துக்கள் தான் தேவை. தன்னை தானே புதுப்பிச்சுக்க மண்ணுக்கு இயற்கையாவே தெரியும். அதை விட்டுட்டு ஏன் எல்லாம் வேதி உரம் யூஸ் பண்றாங்கன்னா, அதிகமா அறுவடை செய்யணும்ன்ற ஆசையும் கார்பரேட் கம்பெனியோடைய தந்திரமும் தான். இவர் இந்த புத்தகத்துல விவசாயத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. ஏன்னா ஒரு விவசாயியான அவரு மனித வாழ்க்கை முறை, சுகாதாரம், உணவு பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காரு. தண்ணியை தேக்கி வச்சு விவசாயம் பண்ற நிலத்தை விட தண்ணியை தேக்காம விவசாயம் பண்ற இவருடைய நிலத்துல தாவரங்கள் குட்டையா தான் இருக்குமா? அப்படி குட்டையா இருக்கிறதோடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அது குட்டையா இருக்கிறதாலே அடி வரைக்கும் சூரிய ஒளி நல்லா கிடைக்குமா? ஆனா தண்ணி தேக்கி வச்சு விவசாயம் பண்றதால அடி வரைக்கும் ஆக்சிஜன் ஒழுங்காவே கிடைக்காம தாவரங்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க தாவரத்துக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்கலன்னா நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் அப்படின்னு. ஆனா அதுக்கு காரணமும் இவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணதுதான் அதுக்கும் காரணம். ஏன்னா பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணாம இருந்திருந்தா அங்க ஒரு உணவு சங்கிலி இருந்திருக்கும். அதாவது தாவரத்தை தாக்குற பூச்சியை சிலந்திகள் பிடிச்சி சாப்பிடும், சிலந்திகளை இன்னொரு பறவை பிடிச்சி சாப்பிடும். இப்படியே இயற்கையில ஒரு சமநிலை இருந்திருக்கும். ஆனா பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணதால இந்த சமநிலை போயிடுச்சு. ஏற்கனவே பூச்சிக்கொல்லி தெளிச்சு இந்த சமநிலையை கெடுத்துட்டதால தான் திருப்பி திருப்பி பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறதா சொல்றாரு. இவரு வயல்ல வைக்கோல் பரப்புறத பத்தி பேசும்போது வைக்கோலை வெட்டாம முழுசாவே தூவி விடுங்க, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஓகேயாமா பல்கலைக்கழகத்துல இதை தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வைக்கோலை வெட்டி போட்ட இடம், இன்னொரு பக்கம் எதுவுமே போடாத இடம், இன்னொரு பக்கம் வைக்கோலை முழுசா தூவின இடம், இப்படி 3 இடத்துல எது நல்லா விளையுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. யாககி உயர்நிலை பள்ளியோடைய ஆசிரியரான ஃபுஜில் மசானோபு ஃபுகோகா கிட்ட வந்து, என்னங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் வைக்கோல போட்டேன், கடைசியில எதுவுமே விளையல, விதைகள் நாசமா போச்சு அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு இவர் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, விதையை போட்டு வைக்கோல நல்லா கட்டுக்கட்டா மேல போட்டிருக்காராம். மசானோபு என்ன சொல்றாருன்னா, இப்படி கட்டுக்கட்டா நீங்க விதை மேல வைக்கோல போட்டுட்டா விதையால அதை முட்டி மேல வர முடியாது, ஒழுங்கற்ற முறையில சிதற விட்டு இருந்தீங்கன்னா தான் அதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நார்மலா விதை இருந்தா அதை பறவைகள் கொண்டு போய் சாப்பிட்டுடும், அது மேல வைக்கோல் இருக்கிறதாலையும் அதுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, பொதுவா நீங்க விதை விதைக்கும் போது அதை அப்படியே போட்டீங்கன்னா பறவை பூச்சி இனங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுடும், அதனால இந்த விதையை களிமண்குள்ள வச்சு ஒரு உருண்டை உருட்டி அப்படியே தெளிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் எங்கேயுமே பெரும்பாலும் போகமாட்டாராம். ஆனா ஒரு முறை மட்டும் சுற்றுச்சூழல் சம்பந்தமா கான்பரன்ஸ் நடக்குதுன்னு போனாராம். ஆனா கடைசியில ஏன் போனமோ அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சான். காரணம், மீன் வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமா அது எப்படி மாசு அடையுதுன்னு பேசாம மீனுக்குள்ள பாதரசம் எந்த அளவுக்கு இருக்கு, மீனுக்கு எந்த அளவுக்கு பாதரசம் தேவைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாராம். இவரு பேசும்போது மீனுக்கு பாதரசம் எங்கேயா தேவைப்படுது, அதுக்குள்ள பாதரசம் தான், அதுக்கு ஏன் பாதரசம் தேவைப்படுது, நீங்க பேசும்போது மாசு எப்படி அடையுது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பேசியிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா இயற்கைக்கு வேதி உரம் யூஸே பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த மாநாட்டில் இருந்த மற்ற பெரியவங்க எல்லாம், மிஸ்டர் மசானோபு நீங்க உங்களுடைய தவறான கருத்துக்களை சொல்லி சிதைக்க பாக்குறீங்க இந்த மாநாட்டை அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதுக்கு இவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இவர் வேதி உரம் வேணான்றத மத்தவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா வேதியியல் உரம் தயாரிக்கிற கார்பரேட் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதுதான். அரசு எப்பயுமே பிசினஸ் மேனுக்கு தானே கை கொடுத்திருக்கு, சாதா மக்கள் நலத்தெல்லாம் எப்பயும் பார்த்தது இல்லல்ல, அங்கேயும் அந்த மாதிரி தான் போல இருக்கு. அதுவும் இதெல்லாம் வந்து 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அப்பவே இந்த பாலிடிக்ஸ்னா இப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்பயாவது பரவாயில்ல, வேதி உரம் வேணாம் அப்படின்னு சொன்னதை தான் எதிர்த்தாங்க. இப்பெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னா, ஒருத்தர் வேதி உரம் இல்லாமே இயற்கை விவசாயத்தை சக்சஸா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டாலே அந்த வயல்ல எதையாவது கலந்தாவது இயற்கை விவசாயம் தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பெட்டரான தீர்வு என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, மக்களாகிய நம்ம தான் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி, நான் எப்பயுமே நம்ம மார்க்கெட்டுக்கு போறேன்னா வாடி வதங்கின அந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பளபளப்பா தெரியற அந்த பழத்தை தான் வாங்குவோம். ஆனா அந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷா காட்டுறதுக்கே பல கம்பெனிகள் போராடுதான். அதாவது ஒரு பழத்து மேல
மேல பல விதமான ரசாயனம் அடிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் செயற்கை முறையில அந்த பழம் தயாரிக்கப்பட்டதால இனிப்பு கம்மியா இருக்குமா, இதனால செயற்கை இனிப்பூட்டி தெளிப்பாங்களா, ஒரு நாலஞ்சு ரசாயனம் தெளிச்ச பிறகு ஆறாவதா தான் ஒரு மெழுகு கரைசல் அது மேல தடவுவாங்களா, இதோட வேலை என்னன்னா பழத்தை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே காட்டுறது, இந்த மாதிரி பளபளப்பாவும் விலை அதிகமாகவும் இருக்கிற பழத்தை தான் நம்ம நல்ல பழம் நினைச்சு வாங்குறோம். இதுக்கு இவர் என்ன ஒரு நல்ல தீர்வு சொல்றாருன்னா, எப்பயுமே இயற்கையா விளைவிக்கப்பட்ட பழம் தான் விலை கம்மியா இருக்கும், காரணம் அதுக்கு எந்த வேதி உரம் அது இதுன்னு காசு செலவு பண்ணாம வளர்த்தது தான். ஆனா மக்கள் எப்பயுமே இயற்கையா வளர்ந்த பண்டங்கள் விலை கம்மியா இருக்காதுன்ற மன ஓட்டத்திலே செயற்கையா பளபளப்பு ஊட்டப்பட்ட பழத்தையே வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் எப்பயுமே அறிவியல் ஆராய்ச்சியின் பேரால எதையாவது ஒன்னையே புடிச்சுக்கிட்டு அதுலயே சிக்கிக்கிட்டு வாழ்க்கைய வாழாம வேஸ்ட் பண்ணிடுறான். உதாரணமா சொல்லணும்னா, இயற்கையா ஒரு புல்வெளியில நடக்கிறோம், அங்க பனித்துளி இருக்கு, ஆஹா பனித்துளி அப்படின்னு ரசிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எப்ப இதுக்குள்ள அறிவியல் வருதோ அப்பதான் ஒரு நரக வாழ்க்கை ஆரம்பிக்குது. பனித்துளி அது என்னது, தண்ணி, தண்ணினா என்னது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை, ஆக்சிஜனுக்குள்ள என்னென்ன இருக்கு, அணுக்கள் இருக்கு, துகள்கள் இருக்கு, நுண்துகள்கள் இருக்கு இப்படின்னு தன்னை தானே போட்டு குழப்பிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, தண்ணிய தண்ணியாவே பாக்குற அறியாத ஜனங்கள் படித்த அறிவாளின்னு சொல்லிக்கிற முட்டாளை விட ரொம்ப மேல் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் தன் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறான், இது மனித குலத்துக்கு செஞ்ச நன்மை அப்படின்னு நினைக்கிறான். இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கடைசியில மக்களுக்கு கேடுதான் விளைவிக்குது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நெல்லு காய்கறி இதெல்லாம் இயற்கையா தான் விளைஞ்சது, அப்படியே விட்டுருக்கலாம், தேவையில்லாம அதை நல்லா விளைவிக்கிறேன்னு வேதி உரத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த வேதி உரம் சாப்பாட்டை சத்து இல்லாம ஆக்கிடுச்சு. ஓகே, உங்க சாப்பாட்டுல சத்து இல்லையா, இந்தாங்க வைட்டமின் மாத்திரை அப்படின்னு இன்னொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான். வைட்டமின் வாங்கி சாப்பிட முடியாதவங்க சத்து இல்லாம நோய் வாய்ப்பட்டாங்க. ஓகே, சத்து இல்லாம தான் நோய் வந்ததா, இந்தாங்க நோய்க்கான மாத்திரை அப்படின்னு இன்னொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான். எதுக்கு இத்தனை விதமான கண்டுபிடிப்பு, அடிப்படையிலே வேதி உரத்தை கண்டுபிடிக்காம இருந்தா ஏன் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இத்தனை கண்டுபிடிப்பு. ஒரு காலத்துல விறகையும் இலையையும் எரிச்சதால மண்ணுல சாம்பல் தான் கலந்தது, ஆனா இப்ப அணு உலைகளை கொண்டு வந்துட்டதால அது ஏற்படுத்துற கதிர்வீச்சு பாதிப்பு ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்படிதான் மனுஷன் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புன்னு சொல்லியே நாசமான ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அடுத்தது, இந்த மனுஷங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ இந்த வேலைன்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்கிறது இல்ல. விலங்கினங்கள்லயே மனித இனம் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, மற்ற விலங்கினங்கள்லாம் வாழறதன் மூலமா வாழ்க்கையை நடத்துது, அது என்னமோ மனுஷங்க மட்டும்தான் வேலை செஞ்சாதான் உயிரோட இருக்க முடியுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய பரிகாசம் இதுதான் அப்படின்னு எங்க இருந்துட்டு சொல்றாரு. ஜப்பானியர்கள் கடின உழைப்பு உடல் உழைப்பு அப்படின்னு பேசுற ஜப்பான் மக்களுக்கு நடுவுல இருந்துகிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அந்த கருத்தை அப்ப வாழ்ந்த மக்கள் என்னவா நினைச்சிருப்பாங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாம 300-400 வருஷமா தழை உரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயிகள். தழை உரத்துல யூஸ் பண்ணாதீங்க, வைக்கோல பரப்பி வைங்கன்னு அவர் சொல்லும் போது, பழங்காலத்திலிருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம ஆளுங்க இயற்கையான விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, தழை உரமே 400 வருஷத்துக்கு முன்னாடிதான் வருது அப்படின்னு விளக்கம் தராரு. இவரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் கொண்ட குடும்பத்துல 4 பேர் சேர்ந்து 1/4 ஏக்கர் நிலத்துல 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாலே போதும்னு சொல்றாரு. ஆனா இவருடைய நிலத்துக்கு படுத்த இடத்துல இருந்தே வேளாண்மை பண்ணலாம், உழைக்கவே தேவையில்ல, தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு வேற சில அதிர்ச்சிகள் காத்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் தான் 1 மணி நேரம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வரது, விறகு வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேலை வாங்கியிருக்காரு. அது யாரப்பா அப்படி வேலை வாங்குவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய விவசாயத்தை கத்துக்கிறதுக்காகவே இவருடைய நிலத்துக்கு வந்து தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு கத்துக்கிட்டு நிறைய பேர் போவாங்களாம். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒன்னும் உங்களுக்கு சமைச்சு தரமாட்டேன், நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும், சில வேலைகளையும் செய்யணும், அதே சமயத்துல பயிரையும் விளைவிக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை கத்துத்தராரு. இவருக்கு கீழே இவருடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு எப்பயுமே ஒரு 9 இளைஞர்கள் வேற இருக்காங்க. வேற எந்த கல்லூரியும் கத்துக் கொடுக்காத ஒரு விஷயத்தை இந்த ஏழை விவசாயி அந்த இளைஞர்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருந்தாரு. இவரு வருஷத்துக்கு இவருடைய 1/4 ஏக்கர் நிலத்துல 22 மரைக்கால் அதாவது 1300 பவுண்டு நெல்லை விளைவிச்சாராம். இது பூச்சிக்கொல்லி தெளிச்சு விவசாயம் பண்ணி அறுவடை பண்றவங்களுடைய அளவுக்கு சமமானது தான். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுடைய நிலத்துல ஆரஞ்சு மரம் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டதால கடைசியில இவரை வேற எங்கேயாவது வேலைக்கு போன்னு துரத்தி விட்டாரு. சரி, அந்த டைம்ல மிச்சம் மீதம் பணத்துல இருந்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கிதான் விவசாயம் பண்ண தொடங்கினாராம். இயற்கை விவசாயம்ன்றதால ஆரம்ப கட்டத்துல பல நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பிற்காலத்துல இவருக்கு மட்டும் எப்படி நமக்கு இல்லாத அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டாராம். இவரு சாதாரண மண்ணுல மட்டும் பயிரிடலைங்க, மலை சரிவுல கூட இயற்கை விவசாயம் பண்றதன் மூலமா மண்ணை மிருதுவாக்கி அழகா பயிரிட்டு இருக்காரு. இயற்கை விவசாயம் மாதிரி இயற்கையாவே நாட்டுக்கோழி வளர்த்தா ரொம்ப நல்லது. அதாவது செயற்கையா வளர்க்கிற கோழி வருஷத்துக்கு நிறைய முட்டையிடுமா, அது உண்மைதான், இருந்தாலும் அந்த முட்டை கூட இயற்கையான முட்டை கிடையாது, ஏற்கனவே அந்த கோழிக்கு என்ன சத்துவட்டம் கொடுத்தாங்களோ அதுல இருந்து போய் சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாம இயற்கையா வளர்க்கிற நாட்டுக்கோழி செயற்கை கோழியை விட வருஷத்துக்கு கம்மியா முட்டையிட்டா கூட
அந்த செயற்கையா வளர்க்கிற கோழி ஒரு வருஷத்திலே சோர்ந்து போயிடுமா, ஆனா இயற்கையா வளர்க்கிற நாட்டுக்கோழி ரெண்டு மூணு வருஷத்திலே பல கோழிகளா பெருகி போயிடுமா. சோ அதன் மூலமும் கிடைக்கிற முட்டைன்றது ஏற்கனவே செயற்கையா வளர்த்த கோழி இடுற முட்டையை விட அதிகமா தான் போவோம். அதனாலதான் செயற்கையா மருந்தடிச்ச காய்கறிகள் மாதிரியே செயற்கையான கோழிகளும் விலை அதிகமா இருக்கு. காரணம் அந்த வேதிப்பொருள்களுக்கு எல்லாம் செலவழிச்சாங்கல்ல, அதெல்லாம் யார்ட்டேந்து வாங்குறது? இப்ப புரியுதுங்களா விவசாயிகள் ஏன் தேவையில்லாம கடன் படுறாங்கன்னு? எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான், மண்ணே மலடானாலும் பரவாயில்ல உடனே லாபம் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு அவசரம் தான். ஃபர்ஸ்ட் அது நன்மையாவே தெரிஞ்சாலும் பிற்காலத்துல சுத்தமா தரிசு நிலமாயி மொத்தமா அவங்களுக்கு கைவிரிச்சிடுது. இந்த மாதிரி பாதக நிலை வரத்துக்கு முக்கிய காரணமே ஒரு விவசாயி இன்னொரு அனுபவம் வாய்ந்த விவசாயி சொல்றத கேட்காம கார்பரேட் நிறுவனம் என்னென்னலாம் நல்லதுன்னு சொல்லுதோ அதையே வேதவாக்கா நம்புறது தான். அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வார்த்தையை எப்படி தேர்ந்தெடுத்து அடுக்கி எப்படி சொன்னா விவசாயிகள் நம்ம பக்கம் மயங்குவாங்கன்னு நினைச்சுதான் சொல்றாங்க. இவர் விவசாயம் மட்டும் இல்லாம ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்ன்றதையும் சொல்றாரு. அதாவது ஆட்சியாளர் ஒரு எளிமையானவரா இருக்கணும், ஆனா பெரியவங்க எல்லாம் நினைக்கிறாங்க படுச்சுட்டியான ஒரு ஆள் தான் நாட்டை நல்லா ஆள முடியும்னு. முன்னாடி போறவன் அதிபயங்கரமா இருந்தா மக்கள் எல்லாம் ரயில் பெட்டி மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போவான், ஆனா முன்னாடி போறவர் எளிமையானவரா இருந்தாதான் பின்பற்றவங்களுக்கு எல்லாம் அது வசதியா இருக்கும், சொல்றதையும் முன்னாடி இருக்கிறவர் காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஃபைனலா ஒரு கருத்து சொல்றாரு, என்னுடைய பண்ணைக்கு பல பேர் வாழ்க்கையும் நம்பிக்கையும் தொலைச்சிட்டு வராங்க, சில பேருக்கு ஏன் வரணும் கூட தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கி தர சக்தியற்ற ஒரு விவசாயி நானு, ஆனா அவங்களுக்கு எல்லாம் தரத்துக்கு என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் ஒரே ஒரு வைக்கோல், இந்த ஒரு வைக்கோலே பெரிய புரட்சி நடத்தும், கண்டிப்பா நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற இந்த புத்தகத்தை எதிர் வெளியீடு வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை யார் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்றத போடவே இல்ல, பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு பொதுவா போட்டுட்டாங்க. குரூப்பா சேர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ என்னவோ தெரியல, ஆனா உண்மையிலேயே சொல்றோம் கண்டிப்பா இந்த நூலை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பூ உலகின் நண்பர்கள் தான். ஏன்னா ஒரு ஜப்பானிய விவசாயியோட அனுபவத்தை நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க கூட கேட்க முடியுது இல்லையா. மக்களே, யாருக்காவது விவசாயம் பண்ற ஐடியா இருந்தா இவரை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல லாபம் தர லேட்டா இருந்தாலும் எப்பயுமே கைவிடாத இந்த விவசாயம் தான் பெஸ்டா தெரியுது. இல்லப்பா எங்களுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்டும் இல்ல, நிலம் வாங்குற அளவுக்கு காசும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதையாவது தெரிஞ்சுக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வாரம் இடம்பெற்ற இந்த வித்தியாசமான புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா. நன்றி, வணக்கம்.